வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சினிமா ஃபோர். தமிழ் சினிமாவே இப்போ ஒரு நியூஸ் வந்து ரொம்ப புரட்டி போட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா பாலா மற்றும் முத்துமலரோட விவாகரத்து நியூஸ் தான். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் மிகவும் முக்கியமான இயக்குநரில் ஒருவர் தான் நம்ம டைரக்டர் பாலா. பாலா மற்றும் முத்துமலர் ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி மூத்த பத்திரிகையாளர் வந்து பைல்வான் ரங்கநாதன் ஒரு ஆச்சரியமிக்க ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து ரொம்பவே இப்போ வைரலாகிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம பாலா வந்து மதுரை சேர்ந்தவர், அவரோட மனைவி தான் முத்துமலர். இவங்க ரெண்டு பேரும் 2004 வந்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிட்டு நல்ல சூப்பராக தான் 17 வருஷம் கிட்ட வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்குது. பாலா பார்த்திங்கன்னா அவரோட ஃபேவரட்டான திரைப்படம் அதாவது சேது ஃபஸ்ட்டு படம். அந்த படம் தான் மிகப்பெரிய ஹிட் அடித்தது, நம்ம சியான் விக்ரமுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நந்தா சூர்யாவே ஒரு முன்னணி நடிகர் ஆக்குனார். அதுக்கடுத்து நான் கடவுள் வந்து ஆரியா. ஸோ இந்த மாதிரி பல நடிகர்கள் வந்து உருவாக்கியிருக்காரு. கடைசியாக வெளியில் வந்து தாரை தப்பட்டை அவனிவன் படம் வரைக்கும் ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு பாலா. அப்பேற்பட்ட பாலாவை பற்றி பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது. ஒரு பக்கம் சர்ச்சைகள் இருந்தாலும் 100% அவரோட பர்சனல் லைஃப் வந்து நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது. யாருக்குன்னு பட்டனே தெரில, அவங்க ஃபேமிலிக்குள்ளே இப்போ மிகப்பெரிய பூகம்ப அதிர்வலை ஏற்பட்டிருக்கு. பாலா பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பல நடிகர்கள் மற்றும் நடிகைகள் துணை நடிகர் முகம் எல்லாத்தையும் அடிப்பறான். அது காரணம் பார்த்திங்கன்னா அந்த ரோல் வந்து பெர்ஃபெக்டாக அமையிறக்காண்டி தான் அவ்வளோ மெனக்கெடுவாரான். ஸோ அப்படி இல்லைன்னா யாராலும் பார்க்க மாட்டாங்க, எந்த ஹீரோலும் பார்க்க மாட்டாங்க, அட்டி பிச்சு உதறி வரான். ஏன்னா ஏற்கனவே நம்ம பாலுமுகதா மகேந்திராவோட அசிஸ்டண்ட் தான் நம்ம டைரக்டர் பாலா. அப்பேற்பட்ட பாலா வந்து பல சாதனைகள் பல தேசிய விருதுகள் படமாக வாங்கியிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த வாழ்க்கை, இப்போ நம்ம பைல்வான் ரங்கநாதன் என்னமா சொல்லியிருக்காரு, 2004 கல்யாணம் முடிச்சிருக்காரு முத்துமலர் என்ற பெண்ணை. அந்த பெண் பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு முக்கியம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் குடும்ப பின்னணி உள்ளவங்களாம் முத்துமலர். ஸோ அவங்க வந்து பாலாவை கல்யாணம் பண்ணக்கப்புறம் நல்லா தான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அதாவது முன்னாள் சிஎம்மோட பையன்தான் சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கல்லூரியில் படிக்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சிஎம்மோட பையனை வந்து முத்துமலை வந்து காதலிச்சிருக்காங்களாம். அந்த காதலை வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா பாலாவுக்கு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பிரேக்கப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 வருஷமாக பாலா மற்றும் அவரோட மனைவி ரெண்டுத்துக்குமே பேச்சுவார்த்தையே கிடையாதான். ஸோ ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்து தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல இரவுகள் வந்து பாலா சார் வந்து அவரோட கம்பெனி ரூமில் தான் தங்கியிருந்திருக்காரு. ஏன்னா வீட்டுக்கே போக வந்து சலிச்சுக்கிட்டு போகாமல் இருந்திருக்காரு. இவரோட பெத்த பெண்ணை கூட வந்து ரெண்டு பேருமே பார்க்கலையா. அது மட்டும் இல்லாமல் முத்துமலர் வந்து இந்த 4 வருஷ கேப்பில் வந்து மறுபடியும் அவரோட பழைய காதலனை தேடி போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல நாடுகளுக்கு டூர் மாதிரி போயிட்டு மறுபடியும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை புதுப்பித்திருக்காங்க. ஸோ இதனால தான் பர்சனலாக வந்து அவங்க மறுபடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு பைல்வான் ரங்கநாதன் சார். அது மட்டும் இல்லாமல் முத்துமலரோட நடவடிக்கை டோட்டலாக மாறிடுச்சான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சினிமா வட்டாரங்களை ஏற்பட்டிருக்கு. நம்ம ஜெயரவி ஒய்ஃப் முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க கூட வந்து ஃபாரின் டூர் அடிக்கடி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலா சார் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாலா சார் ஏற்கனவே வந்து கொஞ்சம் அடிக்ட், கஞ்சா வகையில் கொஞ்சம் அடிக்ட் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் கடவுள் ஹீரோயின் பூஜாவுக்கும் அவங்களுக்கும் சில ரிலேஷன்ஷிப் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ உள்ள பத்திரிகையாளர்கள் தெரிவிச்சுக்காங்க. ஸோ அது வேறு இவங்க மனைவிக்கு சின்ன கோபமாக, இதனால் வந்து வீட்டுக்கு டெய்லி சண்டே என்ற வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ பொறுத்து பார்த்தவங்க அவங்களே வந்து டிவோர்ஸ் பண்ண நினச்சிருக்காங்க. அதுக்கடுத்து டிவோர்ஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக 2022 மார்ச் 5ஆம் தேதி வந்து இவங்களுக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து விவாகரத்து அளிச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணி டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெண் வந்து வயதிற்கு வரப்போகிற பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தை கூட கருத்தில் நினைக்காமல் ரெண்டு பேரும் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு அப்புறம் வந்து பெரும்பாலான அரசியல்வாதியோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேருமே போயிருக்காங்க. அந்த டைமில் பாலா சார் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்திருக்காரு. அவரோட மகளை வந்து ஒரு மடியில் உட்கார வச்சு கொஞ்சிருக்காங்க. ஆனால் மனைவி கூட எந்த பேச்சுவார்த்தையும் அவர் பேசலையா, முகத்தை தூக்கி வச்சுட்டு வந்துட்டாராம். இதனால் இவங்களோட 17 வருட திருமண வாழ்க்கை வந்து இப்போ வந்து விவாகரத்து மூலமாக முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ சினிமா நடிகர்கள் நடிகர்கள் மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா பல அதாவது நார்மலாக பெர்சன்ஸ் கூட இந்த மாதிரி விவாகரத்து மேட்டரில் வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது வந்தாலும் பேசி திருத்தா எந்த பிரச்சனையும் வராது. கணவன் மனைவி ஒருவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் இந்த உலகத்தில் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் நம்ம காலத்தில் வாழ முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கணவன் மனைவி எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கும். அந்த லைஃப்பை வந்து கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நினச்சி கூட பார்க்காதீங்க. ஏன்னா வந்து மேற்கூட நம்மளோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்துடும். ஸோ எந்த வித பாஸ்ட் லைஃப் இருந்தாலும் அதை வந்து ஓப்பனாக பேசி அதை வந்து மறந்துருங்க. மறந்து தற்போது வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் வாழ போகிறேங்க. அப்போ தான் நம்ம வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் வாழ முடியும். ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சினிமா ஃபோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோகளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ராஜகுரு. நன்றி, வணக்கம்.